அட பேயில போவான்லான்னு சொல்கிறேன் கேளு. நான் ஒரு ஐட்டம் தானே, இல்லை எத்தனை மட்டும் சொல்கிறிய? நான் ஒரு ஐட்டம் தான், எனக்கு விலை வந்து கஸ்டமரை பொறுத்து விலை. ஒவ்வொரு கஸ்டமரை பார்ப்பேன், அந்த கஸ்டமரை பொறுத்து தான் விலை. அதுக்காக நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே விலை வைக்க மாட்டேன். ஒவ்வொரு கஸ்டமரை பார்த்து அவங்களுடைய நட பாவனையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தக்கன ஒரு விலை வைப்பேன். என்ன போதுமா, நான் 100 ரூபாய்க்கு போகிறேன், நான் 10 ரூபாய்க்கு போகிறேன், நான் 5 ரூபாய்க்கு போகிறேன், நான் 5 பிசாக்கும் போகிறேன், நான் சும்மையும் போவேன். என்ன, நான் ஒரு ஐட்டம் தான், உங்கள் ஐட்டமாக இருந்து போய் எதாண்டு போகிறேன், நீங்கள் போட்டிக்கிட்டு போங்க. நீங்கள் ஒரு ஐட்டம், ஆமாம் நான் ஒரு ஐட்டம் வந்து பாருங்கள், வந்து விரிச்சு வந்துடலாம் செட்டா போயிடலாம். நண்பர்களே, சாப்பிட்றேன் பார்த்தீங்களா, சாப்பாடு சரியாக சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னு கேட்குறீங்களா, இன்றைக்கி நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். எதுக்குன்னு கேளுங்க, என்னுடைய சேனலை எடுத்தவன் யாருன்னு தெரியணும்ல, கொடுத்தவனும் யாருன்னு தெரியணும்ல, நல்லி சங்கர் தான் என்னுடைய சேனல் திறந்தது. அவன் வீட்டாண்ட போய் உட்கார போய் தான் எனக்கு சேனல் கிடைச்சிது. இனிமேல் என் சேனல் போனால் அவன் தான் பொறுப்பு. இன்னைக்கு இனிமேல் நான் திருப்தியாக சாப்பிட போகிறேன்.